ஹலோவர் நண்ப நண்பிஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யாமி டிக்கி தமிழ் வியூவர்ஸ்க்காக. எஸ், இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கைன்ற மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது தன்னம்பிக்கை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. சாப்பிடும்போது அடுத்தவன் பிளேட்டை குறுகுறுன்னு பார்க்காம நம்ம பிளேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டாலே போதும். வயிறும் ஃபுல்லு, வாயும் ஃபுல்லு. விளங்குற மாதிரி சொன்னால், நம்மளை நம்ப நம்பணும் முழுசாக. ஒரு குட்டி ஸ்டோரியாக சொன்னால், சைனீஸ் பேம்பு ஸ்டோரி ஒன்று இருக்குது. சைனா அப்படின்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கொரோனா. அது வேறு டிபார்ட்மெண்ட், அதை விடுங்க. பேம்பு பற்றி சொன்னால், ஃபஸ்ட்டு பேம்பு அதோட சீடை விதைக்கும்போது ஸ்டார்டிங் 3 to 4 இயர்ஸ் இருக்கா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. எஸ் வரும், ஆனால் வராது, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஆஃப்டர் 4 இயர்ஸ் அதோட க்ரோ பார்த்திங்கன்னா, வெறும் 3 மந்த்ஸில் 80 ஃபீட்ஸ் வரைக்கும் சும்மா சரசரசரன்னு வளர்ந்து நிற்கும். அந்த 3 இயர்ஸ் அப்படி அது என்ன தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதோட ரூட்டை ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அது ஒன்ஸ் வளர ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதோட வளர்ச்சி சும்மா கிஸ்ஸாவாக இருக்கும். அது மாதிரி தான் நம்மளும், நம்ம மேலே நம்ம கான்ஃபிடென்ஸ் வைக்கணும். எஸ் நிறைய கான்ஃபிடென்ஸ் வைக்கணும். கான்ஃபிடென்ஸ் வச்சு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் வர ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம், நமக்காக யாரும் வந்து ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி, கான்ஃபிடென்ட்டை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, பொறுமைக்கு பலன் இருக்கா? எஸ் கண்டிப்பாக இருக்குது. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு லைஃப்பில் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. விழுந்துருவோம் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி பைக் என்ன, யாராலையும் நடந்து கூட போக முடியாது. ஸோ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நன்றி.